உதயநிதிக்கு வாழ்த்து சொன்ன காயத்ரி ரகுராம் கடுப்பான அண்ணாமலை. எப்போதாவது புகைப்பிடித்திருக்கிறீர்களா? இப்போதே ஸ்கேன் செய்திருங்கள். இன்றே நுரையீரல் பரிசோதனை செய்திடுவீர். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல். திமுக அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவர்களோ அல்லது நிர்வாகிகளோ இதுவரைக்கும் வாழ்த்து எதுவும் தெரிவிக்கவில்லை. பொதுவாக முதல்வராக பதவி ஏற்பவருக்கு மட்டும் எதிர்கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம். இருப்பினும் உதயநிதி ஸ்டாலின் மீது அதிமுகவினருக்கும் இணக்கம் இருப்பதால் ஒரு சிலர் வாழ்த்து தெரிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சமூக ஊடகங்களிலும் வாழ்த்து பதிவுகள் எதுவும் இல்லை. அதே சமயம் விமர்சனமும் பெரிதாக வைக்கப்படவில்லை. ஆனால் உதயநிதியை பாஜகவினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். ட்விட்டரில் ஹாஷ்டாக் எனும் நான் என்ற ஹாஷ்டாக்கை தேசிய அளவில் ட்ரெண்ட் செய்துள்ளனர். திமுகவின் வாரிசு அரசியல் என்பதை சுட்டிக்காட்டியும் நிறைவேற்றப்படாமல் உள்ள தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டும் ட்வீட் போட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பாஜகவில் இருந்து 6 மாத காலத்திற்கு நீக்கம் செய்யப்பட்டுள்ள நடிகை காயத்ரி ரகுராம் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்து ட்வீட் போட்டிருப்பது பாஜகவினரை கடுப்பேற்றியுள்ளது. காயத்ரி ரகுராம் தனது ட்விட்டரில், குத்துச்சண்டை வீரர்கள் சண்டைக்கு முன் கையுறைகளை தொடுவது நான் உன்னை மதிக்கிறேன், இது தனிப்பட்ட வெறுப்பு இல்லை, சண்டையின் போது நான் விளையாட்டு வீரராக மட்டுமே இருப்பேன் என்று பார்க்கிறேன். சண்டை முடிந்ததும் 2 போராளிகள் ஒரே மாதிரியாக சாதாரண மனிதராக வாழ்கின்றனர். ஆனால் அவர்கள் இறுதி வரை போராடுகிறார்கள். சிறந்த ஒருவர் மட்டுமே வெற்றி பெற முடியும். 2 போராளிகள் ஒருவருக்கொருவர் மரியாதை காட்டுவதற்கான பொதுவான வழியாகும். இது ஆரோக்கியமான குத்துச்சண்டை. இந்த குறிப்பில் தமிழக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு வாழ்த்துக்கள் என இவ்வாறு வாழ்த்து பதிவிட்டுள்ளார் காயத்ரி ரகுராம். பாஜகவினர் எந்த சூழ்நிலையிலும் திமுக காரர்களிடம் பழக்கம் வைக்க கூடாது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையாக எச்சரித்துள்ளார். கமலாலயத்தில் அண்மையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜகவின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் 150 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அண்ணாமலை, திமுக தான் பாஜகவின் பிரதான எதிரி, கட்சியில் உள்ள நிர்வாகிகள் திமுகவினரின் குடும்ப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக தகவல் எனக்கு வந்துள்ளது, அப்படி நடந்து கொள்பவர்கள் கட்சியில் இருக்க வேண்டாம், கட்சியை பற்றியும் தன்னை பற்றியும் தொடர்ந்து ட்வீட் போட்டு வரும் பெண்மணி ஒருவர் துபாய் சென்றுள்ளார், அங்கு அவர் எந்த திமுக நிர்வாகியை சந்தித்தார் என்றும் எங்கு தங்கினார் என்றும் எனக்கு தெரியும் என கூறியிருந்தார். அது காயத்ரி ரகுராமாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்பட்டது. இந்த நிலையில் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள காயத்ரி ரகுராம் அமைச்சராக பதவியேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பது அண்ணாமலைக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இப்படியே நீடித்தால், சஸ்பெண்ட் காலம் முடிந்தாலும் காயத்ரி ரகுராமை மீண்டும் கட்சிக்குள் சேர்க்க அண்ணாமலை விரும்ப மாட்டார் என்கின்றனர். மேலும் அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இருக்கும் வரை காயத்ரி ரகுராம் கட்சியை விட்டு வெளியேதான் இருப்பார் என்றும், மீண்டும் பதவி கொடுத்து கட்சியில் இணைக்க வாய்ப்பு மிக மிக குறைவு என்றும் சொல்கின்றனர். இந்த நிலையில் டெல்லியையே நம்பியிருக்கும் காயத்ரி ரகுராமுக்கு அங்கும் ஏமாற்றம் கிடைத்தால் அவர் திமுகவில் இணைய வாய்ப்பு அதிகம் என்றும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர்.